மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணது பிரகாரம் 18700 வந்து ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட் வந்து 18600 கிராஸ் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் 700 ரீச் ஆகலை பட் 600 கிட்ட கிராஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அதே ரெசிஸ்டன்ஸாக அது ஃபவுண்ட் ஆகி அங்கேயே கன்சால்டேட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 18 ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி டே மார்க்கெட் வந்து. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் பெரிய லெவலில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன்றைக்கி வந்து இருக்காது. ஒரு 200-300 பாயிண்ட்டோ மேக்ஸிமம் ஒரு 100-200 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கன்சால்டேஷன் சைட் வேஸில் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். பட் பொசிஷனலாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்ததுனால அப்சைடு வந்து ஒரு லிமிட்டட் தான், டவுன் சைடு வந்து ஹெவியாக வந்து ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காஷியஸாக இருங்க. ஸோ இறங்க வாங்குறது அப்படிங்கிறத அதெல்லாம் பண்ணாதீங்க இனிமேல். ஸோ இவ்வளோ மார்க்கெட் புல்லிஷில் இருந்தது, எந்த ரேட்டில் வாங்கினா லாபம், யார் வாங்கினா லாபம், எந்த ஷேர் வாங்கினா லாபம் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்காது. ஸோ கவனமாக இருங்க. அது போக வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் வந்து அது கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிஃப்டி என்னவோ அதே தான் பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த டைமில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு வந்து நல்ல லோ ரேட்டில் வந்திருக்கு. ஸோ கோல்டு வந்து நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கான டைம் தான் இது. லாங் டைம் இன்வெஸ்டருக்கு மட்டும்தான் கோல்டு அக்குமுலேட் பண்ணுறதுக்கான டைம் இது, சரிங்களா? ஸோ எல்லாமே பொசிஷனல் வீதம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.